உன் பேர் இல்லையா? சம்பத். சம்பத் எது ஊரையா? மப்பேடு. திருவள்ளுவர் பேரு மப்பேடுங்களா? அதுனா மப்பேடு பேரு வித்தியாசமா இருக்குதையா? எதுக்கு அந்த மப்பேடுன்னு பேர் வச்சாரு? அது அந்த நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் மெய்ப்பேடுன்னு வந்தது. முதல்ல மெய்ப்பேடு அப்படின்னு அது வந்து மெய்ப்பேடுன்றது வந்து ஸ்டார்ட் ஆகும் மப்பேடுன்னு ஆகி, அது மெய்ப்பேடு அப்படியே நாள் வரையில் அப்படியே மருவி அது மப்பேடு ஆகிப்போச்சு. ஆனால் அந்த மப்பேடுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஐயா? அது பெரியவங்களுக்கு கேட்டால் தெரியும். நாங்கள் எங்க கேட்குறோம், கேட்டது இல்லையே. நம்ம ஊருக்கு எதுக்கு பேர் இது வச்சாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாமையே போயிட்டு இருக்கோம். அப்படிதான் ஐயா என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணிடலாம். கரெக்டா விவசாயம் பண்றால பாத்து கூட்டு வந்துருக்கா இவரு தான் அது கரெக்டா போய் சொல்லுவாரு. அவரு ஊரு தர்மகர்த்தா. ஊரு தர்மகர்த்தா ஊரு இப்ப வந்து விட்டுருக்காப்ல என்ன நினைச்சிட்டீங்க ஐயா? இப்ப வந்து வீட்லயே ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாக்கா எப்படியா ஒரு வீட்டுல ஒரு தோட்டத்தை அமைக்கலாம்? வீட்டுக்கு இடமே இல்லாம வாங்கறதே நான் ஒரு அரை கிரவுண்ட் கால் கிரவுண்ட் அதுலயே ஃபுல்லா கட்டி போறாங்க. எங்க ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன் பாப்போம். எங்களை போல விவசாய நிலத்துகள்ல பரப்பிருக்கிற இடத்துல தோட்டம் பண்ணலாம். அப்படி பண்ணிக்கோப்பா, நீங்க வீட்லயே பண்ணணும் நினைக்கிறத விட ஏற்கனவே விவசாயம் பண்றது அந்த தோட்டத்துல இருக்கிறத வாங்கி சாப்பிடுங்க அதுவே போதும். அதானயா? அப்படியா ஐயா? உங்களுக்கு கால் பண்ணாட்டம் தெரியுமா ஐயா? கால் பண்ணாட்டம் தெரியுமா ஐயா? கொஞ்சம் மேற்பட்டு பந்துகள் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் தெரியல. ஏதாவது நீ யோசனை பண்ணி பார்த்த கூட கிரிக்கெட்ல கூட போலர் கிட்ட ஒண்ணு கீப்பர் கிட்ட ஒண்ணு பந்து கொடுத்து பாத்துருக்கீங்களா? பாத்துக்கல இல்லீங்களா? பாத்து இல்லீங்களா? தெரியலப்பா. தெரிஞ்சா தெரியுதுன்னு தெரியலனா தெரியலன்னுடுவோம். அண்ணன் இந்த ஃபுட்பால் இது இல்ல, இந்த ஃபுட்பால ஒலிம்பிக்ல சேர்த்துட்டாங்களா இல்லையா? ஒலிம்பிக்ல தலைநகரம் எங்கயா இருக்கு? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன்னா கேள்வி கேளு. விவசாயத்தை விட்டுட்டு ஒலிம்பிக் ஃபுட்பால் அதுல எத்தனை பால் இருக்கு இது மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? அண்ணனுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. அண்ணன் கேட்டுக்கலாம். அண்ணன் தமிழ் தெரியுமா? அண்ணன் உங்களுக்கு தமிழ் தான் பேசிட்டு இருக்க. அண்ணன் அறிவா பேசுறாரு முதல்ல இருந்தே. என்ன நினைச்சிட்டீங்க அவரை பாருங்க, பேசிக்கிட்டு தமிழ் தான். அண்ணன் இந்த தமிழ்ல ரொம்ப சிறந்த நூல் அப்படின்னு எதை என்ன சொல்லுவாங்க தெரியாதுல்ல? தமிழோட சிறப்பு என்னன்னு சொல்ல முடியல. அதாவது உங்களோட சிறப்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்களா பார்ப்போம். உங்களோட சிறப்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்களா பார்ப்போம். உங்களுக்கு ஒரு தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். எல்லாமே என்னுடைய விவசாயம். விவசாயம் தான் அண்ணனுடைய உயிர் நாடி உயிர் மூச்சு எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்தோம்னா விவசாயம் 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 தான். எப்படி இருந்தாலும் விவசாயத்தை பற்றி என்ன ஒன்றா கேள்வி கேளுங்க. அண்ணன் புட்டு 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 வைப்பாப்புல அண்ணே, உங்களுக்கு விவசாயம்ன்றதுனால விவசாய சம்பந்தமாகவே ஒரு கேள்வி கேட்குறேண்ணே. விவசாயிகளின் எதிரி யாருண்ணே? சொல்ல காஞ்சிபுரம் வாழ்க்கை இப்பதான் ரொம்ப சிறப்பா அவர் சந்தோஷமா வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்களே.
அப்படின்னு ரொம்ப அண்ணன் கேட்டோம் எல்லாம் சந்தோஷமா தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அண்ணன். இது வரைக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில வந்துட்டே இருக்கீங்க, யாருக்காவது ஒருத்தர் நன்றி சொல்லலாம், யாருங்க நீங்க நன்றி சொல்லலாம்? முதல் நன்றி சொல்லலாம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. நான் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா நம்ம எம்ஜிஆருக்கு வந்து நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்குள்ள தான் எனக்கு வேலை கிடைச்சிது. நேர்மையான ஆட்சியில் எனக்கு எந்த வித செலவும் இல்லாமல் வேலை கிடைச்சிது. இன்னைக்கு என் பசங்க வந்து ரெண்டு பேருமே டாக்டர் படிச்சு படிச்சிருக்காங்க, ஒருத்தர் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே காரணம் வந்து எங்களுக்கு அடிப்படை வந்து டாக்டர் எம்ஜிஆர் அவர், டாக்டர் எம்ஜிஆரோட அன்னைக்கு அவர் பண்ணிட்டு போன அவருடைய வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவருடைய குடும்பமும் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுனால வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா வந்து மற்றபடி மூளை அந்த வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யறதுக்காக நிறைய வேலைகளை கொடுத்துருக்காங்க. கூட்டமா இருந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து கபடி மட்டும்தான். இன்னைக்கு வந்து நம்ம செஸ்னா ஒரு ரெண்டே பேர் கூட விளையாட்டு போயிடுறோம், அது அடுத்தபடியே கிரிக்கெட் அப்படின்னா கூட வீட்லயே வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வரும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மொத்தமா சேர்ந்து ஒருத்தர் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கபடி விளையாடுறது ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கபடியை ஒலிம்பிக்ல சேர்த்துட்டாங்களா இல்லையானே தெரியலீங்களா? ஒலிம்பிக்ல இருக்கா இல்லையானே? இருக்கு ஆனா இல்ல, நாங்க பார்த்தது இல்ல அப்படின்னு. சேர்த்தா நல்லா தான் இருக்கும். ஒலிம்பிக்ல போதுல கபடி சேர்க்கிற வேலையை பாருங்க, அப்புறமா மத்த வேலையை பார்ப்போம். அண்ணன் தமிழ் தெரியுமா? பேசுறது தமிழ் தான், தமிழ்நாட்டுல பொறுத்துட்டு தமிழ் பேசுறது அப்புறம் என்ன இருக்கு அண்ணன்? இந்த தமிழ்ல வந்து சிறந்த நூல்கள் நூல் அப்படின்னு எதனா சொல்லுவாங்க? கம்பராமாயணம், மகாபாரதம் இருக்கு, சிலப்பதிகாரம் இருக்கு, இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்புறம் அது போல நிறைய வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தெரியாத நூல்கள் நிறைய இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல சிறந்த நூல்கள் அப்படின்றது எதை வேணா பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிறைய நூல் இருக்கு. தமிழ் முதல் முதல்ல சொல்லணும்னா திருக்குறளை தான் சொல்லி ஆகணும். திருக்குறள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக மொழியில வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அண்ணா இந்த திருக்குறளை மொத்தம் எத்தனை குறள்? 330 திருக்குறள் கணக்கு கூட்டு பாருங்க. ஏதோ கூட்டி குறைச்சி குறைவா இருந்ததுனாக்க அண்ணனை கூச்சிக்காதீங்க, வேற ஒண்ணு இல்ல, கரெக்டா தான் சொல்லிருக்காருப்பா. அண்ணன் தமிழ்ல வந்த முதல் செய்தித்தாள் எது என்ன? செய்தித்தாள் வந்து அப்போ யோசிக்க ஆரம்பிச்சார், கண்டிப்பா சொல்லுவாரு. தமிழ் வந்த செய்தித்தாள் எங்களால் டக்குன்னு கேட்டால் சொல்ல முடியல. சீக்கிரம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியை யார் கரெக்டாக சொல்லலான்றதை பார்ப்போம்.